பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில், இந்த மாதத்திலே உங்களோடு பேசி வருகிறேன். ஒரு வாக்குத்த வார்த்தை வச்சுதான் பேசிவார். அன்றைக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, ரெண்டு நாளாகவும் 25:8 போக மனதானா போங்க, காரியத்தை நடத்துங்க, ஆனால் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, விளப்பண்ணவும் ஒத்தாசை பண்ணவும் தேவனால் ஆகும், அதை மறந்துடாதீங்க. எனக்கு அன்பார்களே, நான் உங்களோடு ஒத்தாசை பண்ணுகிற தேவன், இன்னும் விளப்பண்ற தேவன்னு அடுத்த வாரம் உங்களுக்கு முடிஞ்சா பேசுறேன். இப்போ ஒத்தாசை மட்டும்தான் பேசிவார். ஒத்தாசை செய்கிற தேவன். ஒருவேளை அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நான் எந்திரிச்சு சர்ச்சுக்கு கூட போக முடியாதுயா, ஏன்னா காலும் வழங்காமல் கையும் வழங்காமல் படுத்து கிடக்கேன், என்னை யார் தூக்கி எடுத்து வச்சு பார்க்க ஒருவருமே இல்லையே, ஏன்னா அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தவனை போல உதவி செய்ய எனக்கு ஒருவரும் இல்லையா, அப்படித்தான் என் நிலைமை இருக்கு, எனக்கு ஒத்தாசை யார் செய்வா அப்படின்னாங்க. எனக்கு அன்பானுள்ளே, நம்முடைய நிலைமையை அவர் தெரியும், என்ன அவர் காண்கிற தேவன். ஆதியாகமம் 16:13 என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொன்னாள் ஒரு பெண். அவ இருந்த இடத்துல, அவ புலம்பிக் கொண்டிருந்த இடத்துல, அவள் சத்த விட்டு அழுத இடத்துல, அவள் கண்ணீரை கண்டு இறங்கி வந்து ஒத்தாசை செய்தாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21:14 அப்படி திருப்பி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும், எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாட போறோம். ஆனந்தமா இன்பக்கனா எகிடுவேன், தூய பிதாவில் மோகம் தரிசிப்பேன். ஆனந்தமா இன்பக்கனா எகிடுவேன், தூய பிதாவில் மோகம் தரிசிப்பேன். வேதத்தை திருப்பியிருப்பீங்க, ஏன்னா நேரம் உங்களுக்கு கடைசி. இந்த ஒத்தாசையை சொல்லி ஆகணும். ஒத்தாசை செய்தால் ஒத்தாசை செய்வார், மறந்துடாதீங்க. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, ஏன்னா ரூத்துக்கு நகோமி சொல்றா, உனக்கு கத்த தயவு செய்வார், நீ எங்களுக்கும் செய்த தயவுக்கு ஏற்ற தயவு அவர் செய்வார். நிச்சயமாக நாம் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு கத்த என்ன செய்வார், ஒத்தாசை செய்வார். போவா சொல்கிறான், நீ உன் மாமியாருக்கும் செய்தது எல்லாம் நான் கேள்விப்பட்டேன், உன்னை முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், பிந்தின நற்குணம் அதிக ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்கிறார். ஐயா ஆனால் எந்திரிச்சும் போக முடியாது, யாரும் கூட இல்லை, அப்படிப்பட்ட நிலையில் ஒத்தாசை யார் பண்ணுவா அப்படின்னு கேட்பீங்க.
நிச்சயமா உங்களுக்கு ஒத்தாசை பண்ண ஒருத்தர் இருக்கிறார். ஆதியாகமம் 21:14 அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்திரி தண்ணீரையும் எடுத்து, திராட்சரசம் கூட தண்ணீரையும் எடுத்து அவள் பிள்ளையை ஆகாருடைய தோளின் மேல் வைத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் ஒத்தாசை செய்ய வேண்டியவனை என்ன செஞ்சிட்டான், அனுப்பிவிட்டான். ஒரு காலத்துல மனைவி சொன்னான், இந்த அடிமை பெண்ணாலாவது என் வீடு கட்டப்படட்டும்னு உடனே அப்படியான்னு சேர்த்துக்கிட்டவன் இப்போ அவன் சொல்கிறான், கர்த்தர் உமக்கு எனக்கு நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. ஏன்னா அவள் கர்ப்பவதியானது கண்டு இவன் என்ன செய்கிறா, பராமப்பட்டான். உடனே அவன் சொல்லிட்டான், இதோ உன் கையில் இருக்கா, அவளை அப்படி வேணால் நடத்துட்டான். ஆகாருக்கு பயந்து ஓடி போனாள். ஆதியாகமம் 16 அப்போதான் தேவன் அவளை கண்டான். அவர் பேர் வச்சா என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? நம்ம குறித்து ஒருத்தர் கேட்பார், விசாரிக்கிற தேவன். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தின் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆனா எந்திரிச்சு போக முடியாது, என்னால எந்திரிச்சு ஜோம் பண்ண கூட முடியாது. ஏன்னா கையங்கால உங்களை படுத்த படுக்கல இருக்கிறேன். எல்லாரும் கைவிட்டுட்டானே, ஆகார கைவிட்டு வனாந்தரத்துல போய் இருந்த தண்ணி காலியா போச்சு, அப்பவும் தீந்து போச்சு. பிள்ளை தண்ணினால தாகத்தினால அழுகுது. உடனே பிள்ளைய பார்த்தா ஒரு இடத்துல போட்டா, அம்பு பாய்கிற தூரத்துல போய் சத்தமிட்டு அழுதாள், சத்தமிட்டு அழுதாள். ஏன்னா அங்க யாரு கேட்க ஆழ்ந்திருக்கா, உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கண்ணீரை கணக்கு வைக்கிற தேவன் கண்ணீரை பார்க்கிறார். எனக்கு அன்பானவளே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் நிற்பவனே, உன் கரங்களிலே கள்ளி துடைப்பவனே, உதவி செய்வேன் என்றே சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள், உதவி தருபவரும் நீதானையா, உம்மை என்று எனக்கு யாருமில்லை, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் நிற்பவரே.
உன் கரங்களினாலே என் கண்ணி துடைப்பவரே. அழுத போதெல்லாம் அருகில் இருக்கிறவர். வனாந்தரத்துல யாருமே இல்லை நினைச்சி வாழ்றா, அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே. தேவன் சத்தத்தை கேட்டார். எந்திரிச்சு போறக்கும் வழி இல்ல, யாருமே பக்கத்துல இல்ல, பொத்தாசை வரும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலையில, ஏதோ ஒரு கிராமத்துல, ஏதோ ஒரு இடத்துல, எல்லா சொந்தங்களிலிருந்து கைவிடப்பட்டு அழுதுகிட்டு படுத்திருக்கீங்களா? உன்னைத்தான் கர்த்தர் தேற்ற வந்திருக்கிறார். உன்னை தேற்றுகிறவர். நாம் அழகாக பாடுவோம். என்ன பாடுவோம்? பல பாடல்களை பாடுவோம். என்ன பாடுவோம்? அல்லேலூயா என் ஜெபம் வேளை பாங்கிப்பே அப்போதில் தோக்கம் மரப்பே பிதாவின் பாதம் பணிமே எல்லா செய்யாவும் சொல்லவே பத்தாசை பேசாசைத்தேன் பத்தாசை பேசாசைத்தேன் என் வேளை தாழ்மையோடு பிரார்த்திப்பில் மல்காட்டை கேட்பேராசிர்வாதர் என் பாசமாய் இப்பாதம் தேடு ஊக்கமாய் என் தோர்க்கம் பிஸ்காவில் மேலே ஏறுமே பின்போட்டவே கண்மானே. வனாந்தரத்தில் யார் இருந்தா? ஒருத்தர் மேல போக வழி இல்லை. தன்னை ஆதரித்தவன் நேசித்தவள் விரட்டி விட்டா. கொஞ்சம் தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்து பிள்ளையும் கொடுத்து விரட்டி விட்டா. ஒத்தாசை எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் இருந்து வந்துச்சு. ஏன்? வனாந்தரத்தில் அழுதாள், கண்ணீர் விட்டு அழுதாள். உடனே பதில் கிடைச்சு. ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பயப்படாதே. ஐயோ எல்லாரும் கைவிட்டாங்களேன்னு பயப்படாதே, எல்லாரும் நேசிக்கலேன்னு பயப்படாதே, யாரும் எனக்கு ஒத்தாசை செய்யலேன்னு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13 படி உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு தைரியப்படுத்துகிற ஆண்டவர். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சாதாரணமா சொல்லல. கர்த்தர் தம்முடைய
வலது கரத்தின் மேலும் ஓங்கிய வல்லமையுள்ள புயத்திலும் ஆணையிட்டு சொன்னார். ஆமென். ஒத்தாசவர் எனக்கு அன்பானவர்களே, இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு காமிக்கணும். லூக்கா 18:35 10:46 மார்க்கில் யார் போகிறான்னு கூட தெரியாது, எப்படி போகணும் தெரியாது, பிறந்த வெளிச்சம் இருட்டு தெரியாது, கருப்பு தெரியாது. ஆனால் அவன் கூப்பிட்டது ஒருத்தரை, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். எல்லாரும் அவனை அதட்டுனாங்களே ஒழிய ஒருத்தரும் ஒத்தாசம் செய்ய முன் வரல. ஆனால் அவன் திரும்ப 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 கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே நசரையனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும் என்றான். உடனே நின்று உடனே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும், என்னப்பா செய்யணும் சொல்லுப்பா. மத்தேயு 20:20-21 ஒரு தாய் வந்து ஒரு விண்ணப்பம் வேணும்னு உனக்கு என்ன வேண்டும் கேட்டவர். எனக்கு அன்பானவர்களே, ஒத்தாசை செய்கிற தேவன். யாருக்கு ஒத்தாசை செய்வார்? மீன் வயிற்றில் யோனா கூப்பிட்டான், மீன் வயிற்றுலேருந்து ஜபிக்கிறான். 2 முழுவதும் அது ஜபந்தான். கொஞ்சம் வாசிங்க, யோனாவின் புஸ்தகம் 2:1 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து, எங்கிருந்து ஜபம் பண்றாரு? அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தேவனாகிய நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எங்க இருக்கிறான், பகலா இரவா வெளிச்சமா இருளா ஒண்ணுமே தெரியாது, எங்க இருந்து கூப்பிடுறாரு? மீன் வயித்துல இருந்து. யாருக்கு கேட்கும்? தண்ணிக்குள்ள இருந்து நீ சத்தம் போட்டா யாரு கேட்குமா? ஒருத்தருக்கும் கேட்காது. ஆனா தண்ணீரை எங்க பரப்பினவர்? பூமியை தண்ணீரின் மேல் பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஊற்று கண்களை திறக்கிறவர், அவரை துதிக்கணும். தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறவர், ஆறுகளை கடக்கும் போது உன்னை காக்கிறவர், தீ நடுவே நடந்தாலும் உனக்காக துணை நிற்கிற தேவன், எனக்காக துணை நிற்கிற தேவன். இங்கே பார்க்குறோம், மீன் வயிற்றுலேருந்து தண்ணிக்குள்ளேருந்து நம்ம கத்தினாலே, ஐயோ என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க கட்டினா கேட்டுருமா? அப்போ மீன் வயிற்றுலேருந்து எப்படி கேட்கும்? தண்ணிக்குள்ளே மீன் எந்த ஆழத்தில் போய் கிடந்துச்சோ தெரியாது. ஆனால் எப்போ ஜெபம் பண்ணான் தெரியுமா? யோனா 2:7 என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்து. அதுதான் நேற்று நமக்கு எப்போ தோய் வருது அப்போ தான் நினைக்கிறோம். எப்பவும் கூட்டு பாருங்க, உடனே பதில் கிடைக்கும். ஒத்தாசை அனுப்புவார். இந்த யோனா ஜெபம் பண்ணான், கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான். அந்த வசனத்தில் கடைசி அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, அந்த அதிகாரத்தில் கடைசியில் 2 வாசிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். சரி, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவ்வளவுதான். என்னைக்கு இதை உணர்ந்தான மீன் அதுக்குள்ள வயிற்றுக்குள்ள வச்சிருக்கல, மீனுக்கு கட்லைட்டா கரையில உண்டு என்னச்சு, அவ்வளவுதான் போட்டுச்சு. எனக்கு கண்மானுலே, யாருமே இல்லாத நிலையிலே நீ கர்த்தரை நோக்கி சொல்லுவாயானா கர்த்தர் கேட்பான். ஏன்னா தாவீது அப்படிதான் கதர்னா. என்ன கதர்னா நமக்கு தெரியும். பால்கள் நீனோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எல்தல் காத்துமமுமையே வாஞ்சித்து கதருதே தஞ்சமுடி அடைக்கலமி கோட்டையுமி என்றும் காபி தஞ்சமுடி அடைக்கலமி கோட்டையுமி என்றும் காபி யோர்தா தேசத்திலும் எல்போர் மலைகளிலும் யோர்தா
எனக்கு அன்பானவர்களே, யாருமே இல்லாத இடத்துல உதவி செய்ய ஆள்லாம படுத்து கிடந்த ஒருத்தர் யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் படுத்திருந்தவன். அவர் வந்து கேட்கும்போது கூட அவன் சொல்றது என்ன தெரியுமா, நான் சுகம் பெற விரும்புறேன்னு சொல்லலை, உதவி எனக்கு ஆள் இல்லைன்னா. அப்படிப்பட்டவனை நோக்கித்தான் கேட்கிறார், நீ சுகம் பெற விரும்புகிறாயா? ஆமா, ஒத்தாசை அனுப்புறார், தேடி வந்து சுகம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதனாலதான் சாலமோன் ஞானி சொன்னார், எனக்கு ஆச்சரியமானவைகள், என் புத்தி கெட்டாதவைகள். 4 சொன்னாரு, என்னது ஆகாயத்திலே கழுகினுடைய வழி, கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி, நடுக்கடலில் கப்பலின் வழி, ஒரு கன்னியை நாடி வந்த மனுஷனுடைய வழி. ஏன்னா நம்மளை தேடி வரதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்மளால ஆராய்ஞ்சு பார்க்க முடியுதா? ஒண்ணுமே இல்ல. நம்மகிட்ட என்ன ஒரு வார்த்தை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த வீட்டில் எந்த நிலைமையில் எத்தனையோ பேர் வெளியே சொல்ல முடியாது, மனம் விட்டு அளவ முடியாமல் படுத்து கிடக்குறீங்க. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படியா உங்களுக்கு தெரியும்? என் ஆவியிலே நான் உணர்கிறேன், எத்தனை தாய்மார் வயது முதிர் காலத்திலே, எத்தனை தகப்பன்மார் வயது முதிர் காலத்திலே, பிள்ளைகள்லாம் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு எங்கள் அப்பா எங்கள் மம்மி எங்கள் டேடின்னு சொல்லிவிட்டு மம்மியை தூக்கி அம்மியில் வச்சு அரைக்கிற காலத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் புலம்பி கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு ஒத்தாசை செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், தேடி வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர், நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டவர். அது மட்டுமல்ல, இவனை பராமரிக்க ஏதாகிலும் இவனுக்கு செலவு செய்தா நான் திரும்ப வந்து அதை உனக்கு கொடுப்பேன்னு உனக்காக எனக்காக கடன்பட்ட ஆண்டவர். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனா ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வர்றதுக்கு 4000 ரூபா தொலைக்காட்சி கட்டணும், அதுவும் ஜிஎஸ்டியோட கட்டணும். ஏன்னா ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் நாம கொடுக்கணும், நம்மளை நாம ஏமாத்திக்கிறப்படாது. அது மட்டுமல்ல, மாசம் முழுக்க 30 நாளைக்கு ரெக்கார்டிங் எடுக்கணும். எனக்கு அன்பானவர்களே, எங்கள் சபையோ 2 கண்ணும் பார்வையில்லாத மக்கள் நிரம்பின சபை. மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று, பார்த்தா அது 2 இருக்குது. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. கூட்டின்னு வர்றதுக்கே வேனுக்கு வாரம் 3000 ரூபா கொடுக்கணும். சொந்த வேன் கூட நம்மகிட்ட கிடையாது, கூப்பிட்டு வரலாம். ஏன்னா ஒரு நேரத்துக்கு 10 பேர் 15 பேர் 20 பேர் கூட்டம் தான் தான் ஒரு 3 ட்ரிப் அடித்த அளவுக்கு வரும். 3 ட்ரிப்பாக 4 ட்ரிப்பாக அடிக்கலாம். அதுக்கு மேலே பெரிய பஸ்ஸையாச்சும் அடிக்க முடியாது, அந்த ஏரியாவுக்கு அவ்வளோ பஸ்ஸும் கிடையாது. ரெண்டா கண்ணீராக இறங்கின ரோட்டில் இறங்கினா கூட 1.5-2 கிலோமீட்டர் நடந்து வரணும். அவங்கள திருப்பி அங்கேயே கொண்டு விடணும். ஆண்டவர் ஒரு வேனை கத்தர் எங்கிருந்தாவது அனுப்பணும். ஏன்னா நிச்சயமாக அவர் நினச்சா
எதுவும் தடைபடாது. அதுக்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நேரம் இந்த சபையில் இருக்கிற மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நூற்றுக்கணக்கான மக்கள் வருவாங்க. இவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பணும். ஏன்னா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து 5000 புருஷர்களும் ஸ்திரிகளும் சாப்பிட்டு மீதம் எடுக்கும் அளவுக்கு என்ன செய்தார், ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்களும் தாங்கள், ஆனால் கட்டாயம் அல்ல, விசனமாயல்ல. நீங்கள் கேட்கல எப்படி வருது தொடர்பு உள்ள, ரெண்டு ஃபோன் நம்பர் இங்கே காட்டுவாங்க டிஸ்பிளேயில், ரெண்டுலேயும் ஜிபே ஃபோன்பே உண்டு. தன்னால் இயன்றதை கத்தறியாவி நான் செய்யலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். ஏன்னா நான் காலைல 5 மணிலேருந்து வெளியே பிரசங்கம் பண்ண போகிற ஆள், அதனால் உங்கள் ஃபோனை எடுக்கலேன்னு வருத்தப்படுறதை விட 10 மணிக்கு ஆஃப்டர் 10 வில் யூ ப்ளீஸ் கால் மீ, ஐ எம் ரெடி டு ப்ரே ஃபார் யுவர் நீட்ஸ். உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க ஐ எம் சின்சர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபோன் கால். உங்களுடைய ஃபோன் காலுக்காக காத்திருப்பேன். அது மட்டும் இல்லை ஐயா, நீங்களும் இந்த ஊழியத்தை பல காலம் தாங்கி வர்றவங்களாக இருக்கலாம். உங்களுக்காகவும் நான் எப்போதும் என்னுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் இந்த நல்ல நாளிலே. ஒத்தாசை செய்கிற தேவன், ஒத்தாசை பண்ணவும் விழப்பண்ணவும் தேவனால் கூடும். இந்த வாரம் முழுது ஒத்தாசையை குறித்து பார்த்தோம். அடுத்த மாதம் விழப்பண்ணுகிறதற்கும் உமால் கூடும் என்பதை உமக்கு சித்தமானால் நாங்கள் தியானிக்க உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. யார் யார் எந்தெந்த நிலையிலே ஐயா புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தருமாகிய ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries, மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 6250119. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.